ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்ட் பீட் எபிசோட் 4. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போக, அப்பதான் ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினோட லிப்ஸ்ல லைட்டா பிளட் இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோவுடைய வாம்பியர் ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். ஹீரோ கிஸ் பண்ணிடுவாரு. ஹீரோக்கு அப்போ தன்னுடைய காதலியோட ஞாபகம் வரும். உனக்கு எப்படி ஒரு இதே இருக்கும், அதே மாதிரி உங்களால ஒரு பர்சனை தான் லவ் பண்ண முடியும்ல. ஆமா, நான் கண்டிப்பா உனக்காக திரும்பி வருவேன். அப்படி நான் உன்ன பார்க்கும்போது உன்னோட மனசார என்ன காதலிக்கணும். என்னோட பிளேட்டை குடிச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஹீரோயினை விட்டுருவாரு. டேய், என்னடா பண்ற? இல்ல, ஈரமா ஸ்லோவா கீழே இறக்கி விடுவாரு. ஈரோனோட உதட்டுல இருந்து பிளட் வரும். நீ உண்மையாவே ஆசோனா? ஆனா ஈரோனும் பலீர்னு வைப்பாங்க. ஒரு சின்ன பிளட் ட்ராப் பார்த்து உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. டெஃபினட்டா ஃபீல் பண்ண பொறுக்கி ஹீரோயினை ஈரோவை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் கீழே விழுந்த எல்லா ஐட்டமும் அரேஞ்ச் பண்ணும்போது, நான் டெஃபினட்டா அவளோட பிளட்ல என் காதலையும் ஃபீல் பண்ண. அப்ப ஹீரோனை அடிச்சடி வலிக்கும். ஹீரோயினோட தன்னோட லிப்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கிஸ் பண்ண அதை யோசிச்சு பார்ப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஒரு வாம்பயரோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாரு. டேய், அவ பிளட் நீ குடிச்சிட்டியா? அப்படி பண்ணன்னு மட்டும் நீ சொல்லாத. அவன் இமேஜின் பண்ணி பார்ப்பான். ஹீரோ ஒரு வாம்பயரை கன்வெர்ட் ஆகி ஹீரோயினை அட்டாக் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்பான். அப்படிலாம் இல்லடா. அப்புறம் எப்படி? இங்க ஹீரோ லிப்ஸை கட்டுவாரு. அவ உதட்டு கொஞ்சம் பிளீட் ஆயிட்டு இருந்தது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ அவளை கிஸ் பண்ணிட்டியா? அது என் இன்டென்ஷன் இல்ல, ஆனா அப்படிதான் ஆச்சு. டேய், நீ இப்பதான்டா எந்திரிச்ச? அதுக்குள்ள இத்தனை விளையாட்டு விளையாடிருக்க குண்டனோ? நான் இது வரைக்கும் யாருமே கிஸ் பண்ணதில்ல. தேங்க், அது நடக்கவும் நடக்காது. சரி, நீங்க பிளட் எல்லாம் குடிக்கும் போது அவங்களோட பாஸ்ட நீங்க பாத்திருக்கீங்களா? இது ஏதோ கதையில கேட்ட மாதிரி இருக்கு. நீ ஏன் கேக்குற? நீ அந்த மாதிரி ஏதாவது உணர்ந்தியா? இல்ல, சும்மா கேட்டேன். நீ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ் ஹியூமன் பிளட் குடிச்சிருக்கல, அதனால உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். அப்ப அங்க யாரும் கதவு தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா ரோஸு. அவ வந்த உடனே சாங்கோட காதை திருவி, எங்கடா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம்? ஈரவ பார்த்த உடனே டே ஊ ஹாப்பி ஆக்ட் பண்ணிப்பாங்க. என்னால நம்பவே முடியல, நீ ஹியூமனா சேஞ்ச் ஆயிட்டியா? இரு, நீ இன்னும் ஹியூமன் ஆகலையா? அவன் ஆஃப் ஹியூமன் ஆஃப் வாம்பயர். ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால அவ ஒரு பிளட் பேக்கெட் ஆஃபர் பண்ணுவா. அது ஆரஞ்சு நெகட்டிவ் பிளட். அதை பார்த்த உடனே இவனுங்க ரெண்டு பேருக்கும் டெம்ட் ஆயிடும். டேய், இந்த வீக்குள்ள நீங்க பே பண்றீங்க. ரோஸ் போயிடுவா. மூணு பேரும் அந்த பிளட் ஷேர் பண்ணி குடிப்பாங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ பத்தி சொல்றாங்க. ரோஸ் வந்து நைட் டைம்ல டான்ஸ் ஆடுவா. இயர்லி மார்னிங் டெலிவரி பண்ணுவா. இயர்லி மார்னிங் டெலிவரினா இன்னைக்கு நம்ம ஆர்டர் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவரி பண்ணுவாங்க. அப்படி அவ டெலிவரி பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க வாம்பயர்ஸ்க்கும் வந்து பிளட்டை டெலிவரி பண்ணுவா. இது கேட்ட ஹீரோமோ, நம்ம கூலான ஜாப் இல்ல, நாமளும் போலாமா? எதுக்கு? ட்ரக் யூனி கிராஷ் பண்ண போறியா? பேட் ஐடியா. குண்ட ஈரு ஈரு எனக்கு கிஸ் பண்ணதுனால இங்கே ஈருடான்னு சொல்லுவான். ஆனா சாங்கோ, இல்ல இல்ல, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணு. அவகிட்ட சொல்லு, இங்க பாருமா, நான் ரொம்ப விஷயம் கழிச்சு ஹியூமன் பிளட்டை பார்த்தவனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல. இப்படி சொல்லு. ஈரோவும் வீட்டுக்கு தைரியமா தான் வருவாரு. ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே யாருக்கும் தெரியாம மெதுவா போவாரு. ஈரோயின் பின்னாடி இருந்து, நைட் ஃபுல்லா எங்க இருந்த? மாட்டிக்கிட்டேன், ஃப்ரெஷ்ஷர் வாங்கறதுக்காக வெளியே போனேன். நீனும் தூங்கலையா? நான் எப்படி தூங்குவேன்? நான் ஒரு வாம்பயர் கூட இருக்கேன்ல, அந்த வாம்பயரும் பிளட்டை தேடி வெளியே போயிருக்கு. பிளட்டை தேடி வெளியே போனேனா? ஆமா, ஒரு டிராப் ஆஃப் பிளட்டுக்காக தானே என் கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட லிப்ஸ் என் லிப்ஸ் மேல வச்ச. சாரி, அது நான் இன்டென்ஷனால செய்யல. அப்புறம் என்ன? இல்ல, உன் பிளட்டை பார்த்தவொடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. வேற எதுவும் என்ன? இங்க பேர் ஈ ஆர்ட் இது வரைக்கும் துடிச்சதே கிடையாது. எனக்கு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் தான் என்னன்னே தெரியாது. நீங்க லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்ட் பீட் ஆகும்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு இருக்கிறதுலாம் ஒரே ஒரு டிசைர் மட்டும்தான், பிளட். எனக்கு ஒரே ஒரு டிசைர் மட்டும்தான், மணி. என்ன மஸ்கிட்டோ கடிச்சிச்சு நான் நினைச்சுக்கிறேன். என்ன என்ன? அதான் நமக்கு நல்லது. மஸ்கிட்டோவா? ரொம்ப ரூடா சொல்ற. மஸ்கிட்டோ ஒரு பூச்சி தானே? அப்போ உன்னி ஓகேவா? கரெக்ட், அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டேன். அதுதான் ஹியூமன்ஸோட பாடியில ஒட்டி ரத்தத்தை கொடுக்கும். ஏய், என்ன? நீயும் என்னோட லிப்ஸ்ல இருக்கிற பிளட்டை பார்த்து தானே டெம்ப்டானே? நான் உன்ன மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுன்னா நீ மனுஷன் மாதிரி நடந்துக்கணும். நீயும் மனுஷனாகணும் தானே நினைச்ச? அப்போ அவங்கள மாதிரி வாழ கத்துக்கோ. மஸ்கிட்டோ மாதிரி இல்ல. என்ன ஆன்சரே காணும்? மஸ்கிட்டோ ஆகிட்டியா? அண்டர்ஸ்டுட் மேம். அது ஈரோயினும் போயிடுவாங்க. இவ கண்டிப்பா என்னோட லவர் இல்ல, இல்லவே இல்ல. நெக்ஸ்ட் டே சின்ன ஒரு லாக்கர்ல இருந்து ஒரு புக் எடுப்பான். வாம்பயர் ரெக்கார்ட் புக். அது வம்சாவளியா அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ற புக். அவங்க ஃபேமிலிக்கே ஏதோ ஒரு சாபம் இருக்கு, அது கியூர் பண்றதுக்காக இந்த புக்கை யூஸ் பண்றாங்க. இந்த புக்கை அவங்க அப்பா தான் இவனுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த சாபத்துல இருந்து நீ அது விடுபடுறியான்னு பாக்கலாம்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாரு. இவனுக்கு என்ன ப்ராப்ளமோ, இவனுக்கு அடிக்கடி அந்த செஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாமே நார்மல் தான் வரும். இவங்க ஃபேமிலிக்கே இந்த டிசீஸ் இருக்கு. இவங்க அப்பாவும் ரொம்ப நார்மலா இருந்தாரு, ஆனா 40 ஏஜ்லயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருப்பாரு. இவங்க தாத்தாவும் ரொம்ப நல்லதா இருந்தாரு, அவரும் இறந்திருப்பாரு. இப்ப அதே சிம்டம்ஸ் இவனுக்கு வந்திருக்கு. டாக்டரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதுன்னு அனுப்பி வைப்பாரு. கால போகும்போது சின்னோட அசிஸ்டன்ட் ஷின் கேட்டா, மிஸ்னா இன்னைக்கு வரதா சொன்னாங்க. ஓ, அப்ப நான் ஏர்போர்ட்டுக்கு போய் பிக்கப் பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கிளப்ல ஹீரோவும் டாங் கூட இருப்பாரு. டாங்கோ, என்ன உன்னின்னு சொன்னானா? மஸ்கிட்டோன்னு சொன்னானா? இதெல்லாம் ரொம்ப ரூடுடா. ஃபர்ஸ்ட்
அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணா. நெக்ஸ்ட் டே என்னை கடிச்சா, எனக்கு ஒரு மார்க் வர வச்சா, அவளுக்கு ஆபத்துனா அந்த மார்க் வர வலிக்குது, நாங்க ரெண்டு பேரும் என்னமோ கனெக்டட் மாதிரி காட்டுது. ஏன்னா அவனை கடிச்சாலா, அதாவது ஒரு வேம்பியர் ஹியூமன் கடிச்சாலா? டீப்பாலாம் இல்ல, லைட்டா என்னமோ காட்டு. ஆனா அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல இருக்குமே, அவளுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் எனக்கு வலிக்குமே. ஒன்னும் இல்லையேடா. சரி, நீ நேற்று கேட்டியே பிளட்டை குடிக்கும்போது பாஸ்ட் தெரியுமான்னு சொல்லி, அவதான் ரீசனா? ஆமா. நீ அவ பிளட்டை குடிக்கும்போது என்ன பார்த்த? ஈரமும் சொல்ல வருவாரு. அப்ப ஈரோயினை பாப்பாரு. ஈரோயின் ஒரு பொண்ணுக்கு ஸ்டொமக் அப்செட்டுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப டாங்குக்கும் ஒரு கால் வரும், இவன் ஸ்கூல்ல டெலிவரி பண்ணிருப்பான். ஆனா என்ன, ஃபுட்டில் ஒரு முடியும் போட்டு டெலிவரி பண்ணியிருப்பான். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திருப்பி ஆர்டர் பண்ணுவாங்க. டாங்கு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ல, ஹீரோ நான் போவா? நீயா? ம். ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க லிப்ஸை டச் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோட ஞாபகம் வரும். இல்லை இல்லை, அவனை பற்றி நான் யோசிக்க கூடாது. அப்போ ஹீரோ அங்கே போகிறத பார்ப்பாங்க. என்ன இது, இப்போ நான் அவனை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டேனா? ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட ஃபுட்டு கொடுத்துருவாரு. அந்த ப்ரொஃபஸரும் கொஞ்சம் திட்டுவாரு, என்னப்பா பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேணாமா, இது குழந்தைங்களுக்கான ஃபுட்டு, இதில் போயிட்டு முடியெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க. ஹீரோவும் சாரி சொல்லிட்டு போக, அந்த ப்ரொஃபஸரோ, நீங்கள் போகும்போது இதை அங்கே வச்சுட்டு போயிடுங்க, அது ஃபுல்லாகவே குப்பை. இவன் என்கிட்ட குப்பையை கொடுத்துட்டு போகிறானா? சரி என்ன பண்ணுறது. ஹீரோவும் அந்த குப்பையை வைக்கிறதுக்காக போகிறாரு. குப்பை தண்ணியில் போடாமல் ஹீரோ அந்த குப்பையை வச்சுட்டு போக அந்த ஸ்வீப்பர் ஆன்ட்டியும் திட்டுவாங்க. ஒய், குப்பையை நீ பாட்டுக்கு வச்சுட்டு போகிற, ரீசைக்கிளில் ஸ்ப்ளிட் பண்ணி போகணும்னு தெரியாதா? ஹீரோக்கு அதெல்லாம் தெரியல. அந்த ஆன்ட்டியும், இதெல்லாம் வேலைக்காவாது, நானே உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து கேனு பிளாஸ்டிக் எல்லாமே தனித்தனியாக போட சொல்லுவாங்க. ஹீரோவும் சமத்தா போட்டுட்டு இருப்பாரு. அப்போ பேச்சு வாக்கில் ஹீரோயினை பற்றி கேட்பாரு. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு பையன் அடிபட்டு வருவான், அவனுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ விண்டோ வழியா பார்த்துட்டு இருப்பாரு. பரவாயில்ல, அடிபட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ற வேலை நல்ல வேலை தான். அப்போ செக்யூரிட்டியும் ஹீரோ கிட்ட, சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹீரோவோ, ஆஹா, அந்த செக்யூரிட்டி பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சிருவான். நான் டெலிவரி பண்ணதான் வந்தேன். அப்ப சடனா ஹீரோ ஒன்னு யோசிச்சு பாப்பாரு. ஹீரோயின் சொல்லிருப்பாங்களே, நீ மனுஷனா மாறினா நீ ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. ஜாப், இங்க ஏதாவது ஜாப் இருக்கா? என்ன ஜாபா? எந்த மாதிரி ஜாபு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ற மாதிரி ஜாபு. நான் நைட் ஸ்கூல்ல டீச் பண்ணிருக்கேன், இப்ப நான் திருப்பி டீச் பண்ணணும்னா நல்லாதான் இருக்கும். ஹிஸ்டரி அந்த சப்ஜெக்ட் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். நானே ஒரு லிவிங் விட்னஸா இருப்பேன், பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பேன். இது இங்க அதுக்கெல்லாம் வேகன்சி இல்ல, போ. அந்த செக்யூரிட்டி துரத்த, ஹீரோவோ எனக்கு ஜாப் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஸ்வீப்பர் ஆன்ட்டி உங்களை கிராஸ் பண்ணி போக, என்ன நடக்குது இங்க, ஜாப் தானே வேணும், என்ன ஃபாலோ பண்ணு. அந்த ஆன்ட்டி ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்களை ஹீரோவை பார்த்துட்டு, ஹேண்ட்ஸமா இருக்கான், எவ்வளவு அழகா இருக்கான், இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்ல. அப்ப ஒரு பையன் ஸ்கேட் பண்ணிட்டே வருவான், ஹீரோ அவனை இடிக்க கூடாதுன்னு சொல்லி டேர்ன் பண்ண அப்படி கீழ விழுந்துருவாரு. அந்த மோட்டார் பைக்ல வந்திருப்பானே அதே பையன் தான். டேய், உனக்கு என்ன இடிக்கிறது தான் இன்டென்ஷனா? அவனை பார்த்துட்டு, ஓ, ஒரு பொண்ணு ஜாப்ல இருந்து இன்னொரு பொண்ணு ஜாபுக்கு வந்துட்டியா, ஒழுங்கா இது எல்லாத்தையும் எடுத்து போடுறா, அது உன்னோட வேலை தானே. அவன் ரொம்ப திமிரா பேசிட்டு போயிடுவான். இங்க சாங் போர் அடிக்குதுன்னு புலம்பிட்டே இருப்பான். அப்போ ஒரு கஸ்டமர் வருவாங்க, அந்த கேட்மேன் கோதான். டேரட் ட்ரேடிங்காக வந்தீங்களா? என்னோட இதயம் பேசிட்டே இருக்கு, அதை ஆஃப் பண்றதுக்காக வந்தேன். என்னவன் ஏதோ குரு மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி நீங்க ஏன் இங்க வந்தீங்க? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரே ஒரு கோல் தான், அவன் கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓ அப்படியா, அப்ப நீங்க கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. இந்த கார்ட்ல இருந்து ஏதாவது ஒரு அஞ்சு கார்டு சூஸ் பண்ணுங்க. கோவம் சூஸ் பண்ணுவான், அதுல இருந்து ஒரு கார்டை எடுக்க சொல்வான். இந்த கார்டா? இது கொலாப்சிங் டவர், உங்க ஃப்ரெண்டு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி அது அவனுக்கு கிடைக்காது. நீங்க பாத்தீங்களா இந்த டவர்ல இடி விழுந்திருக்கு. அப்படின்னா நீங்க அவன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதும் கஷ்டம்தான். நீ சொல்றதை ஏதோ ஒத்து போதே. பாத்தீங்களா எனக்கு கார்டு ஜூஸே நல்லாவே வரும். சாங்கும் கார்டு எடுக்கிறதுக்கு வர, ஆனா மிஸ்டர் கோ மிச்சர்ல நாலு கார்டையும் டர்ன் பண்ணுவாரு, எல்லாமே சேமா இருக்கும். எல்லா கார்டையும் டர்ன் பண்ணுவாரு, அதுவும் சேமா இருக்கும். எப்படிடா என் கண்ணுக்கு மட்டும் எல்லா கார்டும் சேமா தெரியுது? அது நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா கலர்ஸ்ல லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்க, ஆனா இன்னும் சீட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இந்த ஒரு கார்டு மட்டும் தானே ரீட் பண்ண தெரியும், கரெக்டா? ஆமா, நூறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்க, இன்னும் நீ கத்துக்கலையா? யார் நீ, கெஸ் பண்ணு. அது கஷ்டம். நல்ல வேலை நான் உன்ன மாதிரி முட்டல் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் டிஃபரெண்டான பிரீடு. டிஃபரெண்டான பிரீடா? சரி ஓகே, நான் உங்களுக்கு ஜோசியம் பார்த்ததுனால 50,000 கட்டிட்டு போங்க. ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க ஹீரோ வருவாரு ட்ராஷ் கேனை எம்டி பண்றதுக்காக. டேய் நீங்க என்ன பண்ற, பார்த்த தெரியல, நான் இந்த ட்ராஷை எம்டி பண்றதுக்காக வந்தேன், எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. என்ன சொல்ற, இது ஸ்கூலு, என்னோட ஒர்க் பிளேஸ், இன்னைக்கு என்னோடதும் தான், நான் அதை சொல்லல. நீ சீக்கிரமா இந்த வேலையை விட்டு போ. முடியாது, நீ தானே சொன்ன மனுஷங்கன்னா ஒர்க் பண்ணு, இந்த கிளீனிங் ஜாப் ரொம்ப ஃபன்னா இருக்கு. இல்ல இல்ல வெயிட் பண்ணு, எதுக்காக நீ இந்த ஸ்கூல போய் சூஸ் பண்ண? ஏன் வேம்ப என்ன ஸ்கூலுக்கு போக கூடாதா? ஆமா வரக்கூடாது, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் அவனும் ஆபத்தானவன் இல்ல, நீ ஆபத்தானவன் இல்லையா? உன்னால கேரண்டி கொடுக்க முடியுமா? நீ என்னோட சின்ன டிராப் ஆஃப் லேட்டா பார்த்து தானே என் மேல ஜம்ப் பண்ண,
யார் கண்டா என்ன வேணாலும் இங்க நடக்கலாம். அப்ப ஒரு பையன் மூக்குல ரத்தம் வருதுன்னு வர ஹீரோயினும் ஓடி போய் அவனை மறைச்சுப்பாங்க. இங்க இருந்து முதல்ல போடா ஹீரோவை துரத்தி அவருடைய ஷூ எல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோவை செம்ம கடுப்பா அந்த குண்டை கிட்ட வருவாரு. நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அவ காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா என்ன மான்ஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்றா. அவ எப்படி என்ன வேலையை விட்டு போக சொல்லலாம்? நான் வேலையை விட்டு போக மாட்டேன். குண்டனும் பொறுமையாடுறா, என்னால நம்பவே முடியல. அவளோட பிளட்ல போய் என் லவ்வர் ஃபீல் பண்ணிருக்கேன். என்ன ஒன்னும் இல்ல. சரி நீ என்ன போட்டிருக்க? எனக்கு ஸ்கூல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. ஓ, ஹீரோ பிரேக் டைம் முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிடுவாரு. சின்ன ஹீரோயினை டின்னருக்காக இன்வைட் பண்ணுவான். ஹீரோயினை அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நைட்டு ஹீரோயின் வந்து டின்னருக்காக போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டே எம்டியா இருக்கும், ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனே பண்ணலையா, அது அவனோட கம்பெனி தான். இங்கே ஹீரோவும் வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாக வருவார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வரும். அந்த கடையில் இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி பிளட்டும் மீட்டும் சேர்ந்து ஒரு பேக்கெட் பேக்கெட்டை எடுத்து வச்சிட்ருப்பா. அந்த பிளட்டோட ஸ்மெல்லை பார்த்து தான் ஹீரோ நின்றுப்பாரு. ஹீரோவோடைய வேம்பியர் ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். ஹீரோக்கு எச்சி உரும். அங்கேருந்து சின்ன பையனும் ஹீரோவை பார்த்துட்டு பெரிய பல்லு, ஆனால் பெரியவங்க பார்க்கும்போது அந்த மாதிரி பல்லு எதுவும் இருக்காது. ஹீரோவும் அந்த பிளட்டை நோக்கி போயிட்டு இருப்பாரு. ஆக்ஸ் பிளட் வேணுமா? ஏய் நீ தானே அந்த ஓனரு? ஆமாம், அன்னைக்கு கீ கடன்னு தேடிட்டு இருந்தியே, கிடைச்சிச்சா? ஆ கிடைச்சிச்சு. அப்போ அந்த குட்டி பையனோட அப்பாவும் நீ தானே என்னோட முன்னோர்கள் எல்லாம் பிளெஸ் பண்ணி போனே? ஆமாம் நான் தான். உங்களுக்கு ஆக்ஸ் பிளட் வேணுமா? இல்லை நான் காசு எடுத்துகிட்டு வரல. அப்போ அந்த டைலரோ, நீங்கள் அந்த மேன்ஷன்லேயே தங்கியிருக்கீங்க, அந்த மேன்ஷன் அவுண்டட் ஆச்சே, திலை எதுவுமே இல்லையே, அது காலையே தான் இருந்துச்சு, இப்போதான் நான் திரும்பி வந்தேன். பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும் திரும்பி வந்தியா? சரி நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை வேணாம். ஆக்ஸ் பிளட்? இல்லை வேணாம். வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ எஸ்கேப் ஆயிடுவாரு. திரும்பி வந்ததா சொல்றான். மூணு தலைமுறையா அவங்க யாரும் விற்கவே இல்லையே. ஹீரோவும் வீட்டுக்கு போக அங்க அந்த கேட்மேனுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன அவளோட பிளட்டை நீ குடிச்சியா? நான் அவன் மேல கண்ணை மட்டும் தானே வைக்க சொன்னேன். இல்ல நான் பிளட்டை பார்த்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது, குடிச்சிட்டேன். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்தது. என்னது? நான் அவளோட பிளட்ல என்னோட லவ்வரை ஃபீல் பண்ணேன். எனக்காக உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாலே அவளை ஃபீல் பண்ணேன். பிளாஷ்பேக்ல ஹீரோவை தேடி ஹீரோவோட லவ்வர் வருவா. ஆனா ஹீரோ வீட்டுல இல்ல, பின்னாடி இருப்பாரு. ஹீரோவை பார்த்த உடனே போய் அப்பனிப்பா. என்னாச்சு? நீ ஓடிப்போ, அவங்க எல்லாம் உன் தேடி வராங்க. என்னோட தப்புதான், என்னால்தான் அவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. பிசாம நம்ம ரெண்டு பேருமே ஓடி போயிடலாம், அதான் ஒரே ஒரு வழி நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறதுக்கு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வில்லன் வந்து சுத்தி வளைச்சிருவான். இந்த பொண்ணு எவ்வளவோ செல்வான், ஹீரோ ஆபத்தானவர் இல்லைன்ட்டு. ஆனா அவன் நம்ப மாட்டான். வாம்பயர் எப்படி அவன் நம்புவான்? இவ அட்டாக் பண்ண விடாம நடுவுல நிக்க இவளையும் சேர்த்து கொலை பண்றதுக்கு டிசைட் பண்ணுவான். அப்பதான் ரெண்டு பேரும் ஓடி போவாங்க. அவன் நான் யாரா இருந்தானோ அப்படியே என்ன அக்செப்ட் பண்ணா, எனக்காக அவ சாக்ரிஃபைஸ் பண்ணா, சாகர நிமிஷத்துலயோ அவளோட பிளட்டை என்ன குடிக்க விட்டா. ஆனா ஹீரோயினுக்கும் அவளுக்கும் லுக் வைஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவளோட பிளட்ல நான் என்னோட லவ்வரை ஃபீல் பண்ணேன். உன்னோட டீப்பான லவ். இந்த மாதிரி டீப்பான லவ் இருக்கும்போது கன்ஃபியூஷன் ஏற்படும். நீ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹியூமன் பிளட்டை டேஸ்ட் பண்ணிருக்க, அதனாலதான் இப்படி உனக்கு தோணி இருக்கு. உன் ஆண்டை குடு. கோவம் ஹீரோட ஆண்டை பிடிச்சி பாக்குறான். இன்னொரு டைம் அவளோட பிளட்டை நீ குடிக்காத, அவளோட பிளட்ல பாய்சன் இருக்கு. பாய்சனா? ஆமா, அவளோட பிளட்டை குடிச்சனா நீ வாம்பயரா தான் அவன், மனுஷன் ஆக மாட்டேன். ஆனா உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் அவ தான், அவளோட பிளட்டு தான். எனக்கு புரியல, இந்த மனுஷங்களை காதல இருக்கும்போது அவங்க பிளட்டு ரொம்ப சூடா இருக்கும். அப்ப நீ அந்த பிளட்டை குடிச்சனா நீ மனுஷனா மாறலாம். இங்க சின்ன ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் தருவான். ஹீரோயின் புது வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதுக்காக கிஃப்ட். அந்த இடம் ரொம்ப டார்க்கா இருக்கிறதுனால ஒரு விசில் வந்து கிஃப்ட் கொடுப்பான். இது உனக்கு தேவைப்படாது, இருந்தாலும் எமர்ஜென்சினா நீ இதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஹீரோவோ நீ குடிச்சிருக்கியா? உன்னால அங்கிருந்தே ஸ்மெல் பண்ண முடியுதா? ம், வாம்பியருக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம். அதே மாதிரி நீ ரோட்ல இருக்கும்போது சத்தமா பேசாத. ஒட்டி கேட்டியா? நான் அப்படிலாம் கேட்கல, நான் ரூஃப் டாப்ல தான் இருந்தேன். ஆனா என்னால கேட்க முடிஞ்சது, ஏன்னா வாம்பியருக்கு இயரிங் சென்ஸும் அதிகம். இங்க பாரு, நாளைக்கே அந்த ஜாப்பை விட்டுரு. முடியாது, இல்லைன்னா உன்னோட ஐடென்டிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். முடிச்சா பண்ணிக்கோ. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்லி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோயின் ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ ஒரு ஆன்டி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆன்டியோட கால சுளுக்கு பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப வலிக்குன்றதுனால ஹீரோ அவங்களோட ஒர்க்கை செய்யறதா சொல்லி ஹீரோயினை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க சொல்றாரு. இதெல்லாம் ஹீரோயின் பாத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன்டியும் ஹீரோயின் ரூமுக்கு வராங்க. ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அந்த ஆன்டி காலெல்லாம் வீங்கி இருக்கும். ஒரு யங் மேன் எங்க டீம்ல ஜாயின் பண்ணிருக்கான், அவன் ரொம்ப நல்லவன். அவன் தான் உங்களை பார்க்க சொன்னான். நிறைய ஹெவியான திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போவான். பெரியவங்களை மதிப்பான், ரொம்ப நல்ல பையன். இங்க ஹீரோவும் புலம்பிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த ரீசைக்கிளுக்குலாம் ஒரு எண்டே இல்லையாடா. அப்ப அங்க அந்த ரவுடி பையன் தன்னோட கேங் கூட வருவான். ஹீரோவை பார்த்த உடனே வேணும்னே அந்த குப்பையை போட்டுட்டு போவான். ஹீரோவும் இவனுங்க எங்க போறானுங்க? பின்னாடி போய் பார்த்தா பாட்டிலும் சிகரெட்ஸும் இருக்கும். இன்னொரு ரீசைக்கிளிங்கா? அப்ப ஹீரோவை யாரோ கூப்பிட பாட்டில மட்டும் எடுத்துட்டு போவாரு. அந்த சிகரெட்ல இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அந்த ஸ்டோரேஜ் ரூமையே எரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ரவுடி பையனும் வந்து பாப்பான்.
பாத்துட்டு ஹீரோவை பார்த்து வில்லத்தனமா சிரிப்பான். எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், ஹீரோ தான் ஸ்மோக் பண்ணாரு அதனாலதான் இந்த ஃபயர் கேட்ச் ஆச்சுன்னு சொல்லி பிரின்சிபால் கிட்ட சொல்லிடுவான். பிரின்சிபாலும் ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருப்பாரு, ஹீரோவும் நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், எவ்வளவு தைரியம் தான் நீ போய் சொல்வ, நீ ஸ்மோக் பண்ணத என்னோட பசங்களா பார்த்தாங்க. அப்ப அந்த ஆன்ட்டியும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹீரோ போயிலாம் சொல்ல மாட்டான், எனக்கு அடிபட்டுருச்சுன்னு தான் என்னோட வேலையை அவன் செஞ்சான். ஓ நீ டியூட்டி டைம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தியா, அவ்வளோ கஷ்டமா இருந்ததா, இந்த ஜாபை விட்டு போ, ஒழுங்கா டேமேஜ்க்கு வந்து பே பண்ணிட்டு போங்க. அப்ப ஹீரோயின் அந்த ரவுடி பையனை தர தர நிறுத்திட்டு வருவாங்க. நீங்க தப்பான பர்சனை பிடிச்சிருக்கீங்க, இந்த ஃபயர் கேட்ச் ஆனதுக்கு காரணம் இவன் தான், இவனோட கையை மோந்து பாருங்க. அவனோட கையை மோந்து பார்த்தா சிகரெட் ஸ்மெல் வரும். இந்த பசங்க எல்லாம் ஸ்மோக் பண்றது உங்களுக்கு தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு ஹீரோயின் காட்டுறாங்க. இந்த ரவுடி பையன் தான் அந்த சிகரெட் போட்டுட்டு வந்திருப்பான். இப்ப அந்த பிரின்சிபாலும் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இவனோட பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ண சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினை பாத்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் கிளிப்ல இந்த பக்கத்து வீட்டு ஆன்டியை காட்டுவாங்க. இதுவும் தப்பா இருக்கு. என்ன அந்த பக்கத்து வீட்டுக்காரன், ஆமா அவன் பேசுறது என்னமோ ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு, ஆனா அவன் டாலா இருக்கான் நல்லா தான் இருக்கான். இப்ப யார் நல்லா இல்லன்னு சொன்னா, நீங்க அந்த ப்ராஜெக்ட பத்தி மறந்துட்டீங்களா, அந்த மேன்ஷனை சுத்தி இருக்கிற எல்லா பிளேஸும் வித்துட்டாங்க, ஆனா அந்த ஓனர் அந்த மேன்ஷனை மட்டும் விற்கவே மாட்டேன்னு சொன்னான், அதனால அந்த ப்ராஜெக்டே டிராப் ஆயிடுச்சு. அவன் எப்படி ஹீரோக்கு மேன்ஷனை வித்திருக்க முடியும், அந்த ஓனருக்கு என்ன கஷ்டமோ. லூசா நீங்க அந்த ப்ராஜெக்ட் விற்காததுனாலதான் நட்டிங்குக்குலாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் கேக்குறாங்க, அதுக்கு அவனை துரத்தணும்னு சொல்றியா, அவனே போகணும், அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இங்க ஹீரோவும் ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, ஹீரோவோட லவர் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோட பிளட் டேஸ்ட் பண்ணும்போது அவரோட லவரை ஃபீல் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆக அப்ப ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோயின் வருவாங்க. என்ன சத்தம், நீ ஐசன் தானே, இங்க சின்னோ மிஸ் நாவ போய் வெல்கம் பண்றா, அந்த பொண்ணும் ஏன்ஷியன் பீரியட்ல இருந்த ஹீரோவோட லவர் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அது தெரியாம ஹீரோவும் இங்க நீ தானே ஐசன். ஹீரோயினும் என்ன வளர்றான்னு பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, கைஸ் ஹேவ் எ நைஸ் டே.